Welcome to science class. We are going to learn about second standard science la namba yerkenave vandha types of animals paathukom inna na types of animals irukum appdi solittu paathirukom today class la enna paakaporam appadina homes of animals animals la enga thangi irukum adode veedu enna appdi paakaporam appra vandha what do animals eat animals vandha enna enna saapidum appingiradhu adha or four types koduthirukanga first one vandha herbivores second one vandha carnivores third vandha omnivores fourth one vandha scavengers okay va indha four types of the animals ah namba pirikka porom eppadi edha vach appadina avangalude food ah vach saapra kudiyada porula vachi adu eppadi eppadi la saapidum appingiradha vach pirichirukanga okay va herbivores appadina adu vandha plant eater appdi solranga plant eater appadina thavarangalai unbavai carnivores appadina meat eater iraichiye unbavai da carnivores omnivores appadina all eater planting saapidum meat saapidum appingiradhu ரெண்டுதேமே சாப்பிட முடியது ஆல் ஈட்டர்ஸ் அது வந்து ஓம்னிவர் சேவஞ்சர்ஸ் அப்படினா டெட் அனிமல்ஸ் இறந்து போன விலங்குகளை மட்டும் உண்ணக்கூடியது வந்து சேவஞ்சர்ஸ் ஓகேவா உங்களுடைய புக்ல ஒவ்வொண்ணுத்துக்கும் தனித்தனியா பிக்சர்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து அழகா கொடுத்திருக்காங்க நம்ம புக்ல பாப்போம் ஓகேவா பேஜ் நம்பர் 123 ல நம்ம ஏற்கனவே டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வாட்டர் அனிமல்ஸ் வரைக்கும் பார்த்து வச்சிருந்தோம் அடுத்து ஹோம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆல் அனிமல்ஸ் नीड ஹோம்ஸ் டு ப்ராடக்ட் देम फ्रॉम द ஹீட் The rain, the cold and dust. எல்லா விலங்குகளுக்கும் என்ன தேவை அப்படினா ஒரு வீடு அப்படிங்கிறது தேவை. எதுக்காக வீடு அப்படினா ஹீட் வெயில் காலத்துலயும் சரி மழை காலத்துலயும் சரி பனி காலத்துலயும் சரி அது எல்லாத்துக்குமே எங்க இருக்கும் அப்படினா அதுக்குன்னு ஒரு வீடு இருந்தா மட்டும்தான் அங்க போய் அது தங்கிக்க முடியும். அதனால ஹவுஸ் அப்படிங்கிறது தேவை. Some animals live on tree, some ஆன் லேண்ட் அண்ட் சம் இன் வாட்டர் சில விலங்குகள் வந்து மரத்தில் தங்கியிருக்கும் சில விலங்குகள் நிலத்தில் தங்கியிருக்கும் சில வகையான விலங்குகள் வந்து வாட்டரில் நீரில் காணப்படும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க மங்கி மங்கி எதில் உட்காந்துருக்கு ட்ரீயில் உட்காந்துருக்கு மங்கிஸ் லீவ் ஆன் ட்ரீஸ் குரங்குகள் வந்து எங்கே வாழும் எந்த இடத்துல அதுக்கு வீடு எது அப்படின்னா ட்ரீஸ் தான் மரங்கள் தான் அடுத்த ஒன் பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க லைன் கொடுத்துருக்காங்க லைன் அப்படின்னா சிங்கம் சிங்கங்கள்லாம் எங்கே வாழும் லைன்ஸ் லிவ் இன் டென் அது வந்து அதோடைய குகைகளில் வாழும் அதோடைய வீடு எது குகை ரேபிட்ஸ் லிவ் இன் ஹோல்ஸ் இன் த கிரவுண்ட் கால்டு பேரோஸ் ரேபிட்ஸ்னால் என்ன முயல் ஓகேவா இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோல்ஸ் இன் அதாவது பொந்துகளில் இருக்கும் எது எங்கே இருக்கக்கூடிய பொந்துகள் அப்படின்னா கிரவுண்ட் கால்டு பேரோஸ் அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய வலைகள்லையும் பொந்துகள்லையும் காணப்படும் ரேபிட்ஸ் ஓகேவா அடுத்த பிக்சர் பாருங்கள் அடுத்த பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் கவனித்து பாருங்கள் ஆண்ட் ஆண்ட்னா என்ன எறும்பு ஆண்ட்ஸ் லிவ் இன் ஆண்டில்ஸ் அது எங்கே இருக்கும்னா எறும்பு புற்றுகளில் காணப்படும் எறும்பு அதோடைய வீடு வந்து எறும்பு புற்று நெக்ஸ்ட் என்ன பீஸ் லிவ் இன் பீ லீவ்ஸ் அதாவது தேன்பூச்சி தேன்பூச்சிங்கிறக்கும் அதோடைய தேன் கூடு தான் அதோடைய வீடு ஹோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் சச் ஆஸ் வேல்ஸ் அண்ட் ஃபிஷ் லிவ் இன் வாட்டர் அதாவது திமிங்கலம் மீன் வகைகள் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டரில் இருக்கும் வாட்டர் தான் அதோடைய வீடு ஓகேவா நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ் லிவ் இன் ஃபார்ம் இன் ஹவுசஸ் பில்ட் பை அஸ் அதாவது வீட்டு விலங்குகள்லாம் அதுக்கான வீடு என்னென்ன எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது என்ன அனிமல் டாக் என்ன அனிமல் டாக் டாக்னா என்ன நாய் டாக்ஸ் லிவ் இன் கேனல்ஸ் அது எங்கே இருக்கும் அதோடைய நாய்ப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய வீடு என்ன சொல்லுவாங்க நாய்ப்பட்டி கவுஸ் லிவ் இன் ஷெட்டு கவ்வெல்லாம் எங்கே இருக்கும் மாடெல்லாம் எங்கே இருக்கும் அதோடைய கூடாரத்தில் கொட்டாயில் வந்து கட்டியிருப்போம் இல்லையா அதான் அதோடய ஷெட்டு கவ்வோட வீடு என்னது ஷெட்டு அடுத்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஹார்ஸோட வீடுனா ஹார்சஸ் லிவ் இன் ஸ்டேபிள் ஹார்ஸ் எங்கே இருக்கும் அதோட வீடு என்னது ஸ்டேபிள் ஹென்ஸ் லிவ் இன் ஹூப்ஸ் ஹென்ஸ்னால் என்ன கோழி ஹென்ஸ்னால் என்னது கோழி கோழி எங்கே இருக்கும் கோழி கூடாப்பில் கோழி கூடாரத்தில் தானே இருக்கும் அதோடைய வீடு வந்து ஹூப்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க ஷிப் அண்டு கோட்ஸ் ஆடு செம்மறி ஆடு அதெல்லாம் எங்கே தங்கியிருக்கும் அப்படின்னா நம்ம வயல்வெளியெல்லாம் கூடார மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா கூண்டு மாதிரி கட்டியிருப்பாங்களே அதுக்கு பேர் பென்ஸ் ஷிப் அண்டு கோட்ஸ் லிவ் இன் பென்ஸ் ஓகேவா இது இப்போ நம்ம இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஓகேம்மா என்னென்ன அனிமல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் அதோடைய ஹவுஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஓகேவா அடுத்தது பாருங்கள் டிட் யூ நவ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க டுடே த Ascetic lions of Indian are found only in the Gir forest of Gujarat. This is their natural homes. அதாவது இப்போது
அசிட்டிக் லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் அது எங்கே இருக்கும் அப்படி, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும், அது எந்த இடத்துல மட்டும் இருக்கும் அப்படின்னா கிர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கிர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த இடம் தான் அதோடைய இயற்கையான வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து வாட் டு அனிமல்ஸ் ஈட், அனிமல்ஸ் வந்து எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அனிமல்ஸ் வந்து நிறையா வந்து பிரித்தோம்னா நிறைய குரூப்ஸ் கிடைக்கும். ஆன் டைப்ஸ் ஆஃப் பேஸ்டு, எதை வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபுட் தே ஈட், அது சாப்பிடக்கூடிய உணவுகளை வைத்து அதை வந்து குரூப்பாக தனித்தனி குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. சம் அனிமல்ஸ் ஈட் ஒன்லி பிளான்ட்ஸ், சில விலங்குகள் வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா ஒன்லி பிளான்ட்ஸ், தாவர வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். தெர் ஆர் கால்டு ஹெர்பிவர்ஸ், அந்த மாதிரி தாவர வகைகளை மட்டும் உண்பவைக்கு பேர் ஹெர்பிவர்ஸ். ஹெர்பிவர்ஸ் அப்படின்னா ஹெர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளான்ட்ஸ், தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். அண்டு வேர்ஸ் அப்படின்னா ஈட்டர், உண்பவை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஹெர்பிவர்ஸ் சொல்லலாம், அப்படி இல்லைனா பிளான்ட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எலிஃபென்ட், ஜிராஃபி, டீர், கவ், ஹிப்போபோடோமஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் பிக்சரோட கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, எலிஃபென்ட் யானை, ஜிராஃபி அப்புறம் டியர் மாட், கவ் மாடு, ஹிப்போபோடோமஸ் நீர் யானை, இதெல்லாம் என்ன மட்டும் ஓகேம்மா, எலிஃபென்ட், ஜிராஃபி, டீர், கவ், ஹிப்போபோடோமஸ் அதெல்லாம் என்ன சாப்பிடும்லாம், ஒன்லி பிளான்ட் ஈட்டர்ஸ், வெறும் தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடியவை, அதுக்கு பேர் தான் ஹெர்பிவோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சம் அனிமல்ஸ் ஹண்ட் அதர் அனிமல்ஸ் அண்ட் ஈட் தர் ஃப்ளாஷ், தெர் ஆர் கால்டு கார்னிவோர்ஸ், கார்னி மீன்ஸ் டு கேட்ச் த ஈட், தெர் ஆர் ஆல்சோ கால்டு மீட் ஈட்டர்ஸ், அதாவது சில வகையான விலங்குகள் மற்றொரு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. ஓகேவா? மற்ற விலங்குகளை கொன்று வேட்டையாடி சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து கார்னிவோர்ஸ் அப்படின்னு பேர். ஓகே? கார்னிவோர்ஸ் அப்படிங்கிற என்ன மீனிங்னா இன்னொன்றத்தை கொன்று சாப்பிடுது இல்லையா, அதுக்காக தெர் ஆர் கால்டு ஆல்சோ மீட் ஈட்டர்ஸ், இது வந்து கார்னிவர்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா மீட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, லயனும் டைகரும் கொடுத்துருக்காங்க. லயன்னா சிங்கன்னு உங்களுக்கு தெரியும், டைகர்னா என்ன புலி. சம் அனிமல்ஸ் ஈட் போத் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ், தெர் ஆர் கால்டு ஓம்னிவர்ஸ், ஓம்னி மீன்ஸ் எவ்ரி திங், தெர் ஆர் ஆல்சோ கால்டு ஆல் ஈட்டர்ஸ், அதாவது சில வகையான விலங்குகள் போத் அனிமல்ஸ் தாவரங்களையும் சாப்பிடும் அண்ட் ஃப்ளாஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் மற்ற விலங்குகளையும் சாப்பிடும், அதுக்கு பேர் தான் வந்து ஓம்னிவர்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுத்தையுமே உண்பவைக்கு பேர் ஓம்னிவர்ஸ். ஓம்னி அப்படின்னா எவ்ரி திங், எது வேணாலும் சாப்பிடும். தெர் ஆர் ஆல்சோ கால்டு ஆல் ஈட்டர்ஸ், எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆல் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பியர், பிக், சாம்பன்சி. பியர்னா என்ன, கரடி. பிக்னா பன்றி. சாம்பன்சி அப்படின்னா மனித குரங்கு. இது எல்லாமே என்னென்னா ஆல் ஈட்டர்ஸ் அல்லது ஓம்னிவர்ஸ்னு சொல்லலாம். சம் அனிமல் ஃபிட் ஆன் த மீட் ஆஃப் டெட் அனிமல்ஸ், தெர் ஆர் கால்டு சாவெஞ்சர்ஸ், அதாவது ஒரு சில விலங்குகள் மட்டும் மற்ற விலங்குகளை இறந்து போயிருக்கும், வேட்டையாடி என்பதில் ஏற்கனவே இறந்து போய் செத்து போயிருக்கும், அதை எடுத்து சாப்பிடும், அப்படிப்பட்ட விலங்குகளுக்கு பேர் வந்து சாவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹைனா, வல்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே இறந்து போன விலங்குகளை உண்பவைக்கு பேர் சாவெஞ்சர்ஸ். ஓகேவா? ஓகேம்மா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிட் யூ நவ் டுடே, சாரிம்மா, லெட் அஸ் திங்க், ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் ஆர் ஓம்னிவோர்ஸ், வாட் டு யூ திங்க்? ஹியூமன், மனிதர்கள் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க இல்லையா, விலங்குகள் சாப்பிட்றாங்க, தாவர வகைகள் சாப்பிட்றாங்க, அப்புறம் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஹெர்பிவர்ஸா, கார்னிவர்ஸா, ஓம்னிவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் புக்கில் ரைட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, டுடே கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, பேஜ் நம்பர் 123 ஹோம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரஃப் நோட்டில் ஹெட்டிங் போட்டுங்க. அதுக்கு கீழே ஒவ்வொன்றத்தையும் மங்கீஸ் லிவ் ஆன் ட்ரீ, லயன்ஸ் லிவ் ஆன் டென், ஒன் பை ஒன்னாக உங்களுடைய ரஃப் நோட்டில் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், ரைட் பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? டுடே கிளாஸ் ஓவர், தேங்க்யூ.